ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திஸ் சேனல் பாராமெடிக்கோ ஜெனசிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்ரோஃபின் எமர்ஜென்சி ட்ரக் அப்படிங்கிற சீரீஸில் அட்ரோஃபின்ங்கிற ட்ரக்கை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அட்ரோஃபின் அப்படிங்கிறது என்ன ட்ரக் அப்படின்னா, அட்ரோஃபா பெல்லட்டோனா அப்படிங்கிற தாவரத்திலிருந்து அதிலிருந்து அட்ரோஃபின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு பெறப்பட்டு அதிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரக் தான் இந்த அட்ரோஃபின் ட்ரக். இது ஒரு மிசலேனியஸ் ஆன்டி அரித்மிக் ட்ரக். அது ஒரு ஆன்டி அரித்மிக் ஆக்ஷனுடைய ஒரு ட்ரக். பொதுவாக அது பிராடிக் கார்டியாக்கு இந்த ட்ரக் வந்து ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஏசிஎல்எஸ் அல்காரிசத்தில் பிராடிக் கார்டியாக்கு இந்த ட்ரகை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு இதோட கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஆன்டி கோலினர்ஜிக்ஸ் அண்ட் ஆன்டி மஸ்கார்னிக்ஸ் ஆர் பாராசிம்பத்தோலைட்டிக் ட்ரக். ஆன்டி கோலினர்ஜிக்ஸ் அசிட்டில் கோலைனுக்கு ஆப்போசிட்டான ஆக்ஷன் உடைய ட்ரக்கு. மஸ்கார்னிக் ரிசெப்டாரில் அசிட்டில் கோலைன் தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் ஆன்டி மஸ்கார்னிக் ஆர் பாராசிம்பத்தோலைட்டிக். பாராசிம்பத்திக் ஆக்ஷனுக்கு எதிராக செயல்படுறது, பாராசிம்பத்தோலைட்டிக் அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ட்ரக் தான் இந்த அட்ரோஃபின். சிம்பத்தட்டிக்னா என்ன, பாராசிம்பத்தட்டிக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்ப்போம். சிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது வந்து ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வேலை பார்க்குற செயல்படக்கூடிய சிஸ்டம் தான் சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம். இங்கே என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உட்படுது அப்படின்னா, நார் எஃபினெஃப்ரின், நார் அட்ரினலின்னு சொல்லக்கூடிய அந்த நார் எஃபினெஃப்ரின் தான் இங்கே நியூரோ டிரான்ஸ்மிட்டராக செயல்பட்டு இந்த பதட்டமான சூழ்நிலையில் என்னென்ன நம்ம உடம்புல நடக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. பாராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட், அதாவது மனிதன் ஓய்வு நிலையில் இருக்கிறப்ப அவனுடைய ஃபிசியாலஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது. இங்கே உருவாகிறது தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன அப்படின்னா தான் அசிட்டைல் கொலைன். ஸோ சிம்பத்தட்டிக்கில் வந்து நார் எஃபினெஃப்ரின், பாராசிம்பத்தட்டிக்கில் அசிட்டைல் கொலைன்ங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உட்பண்ணுது. இப்போ இந்த அட்ரோஃபின் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, சாண்டகோனிஸ்ட் அசிட்டைல் கோலைன் மஸ்கார்னிக் ரிசெப்டார் டு ப்ரிவென்ட் தி ஆக்டிவேஷன் ஆஃப் பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன். அசிட்டைல் கோலைன் மஸ்கார்னிக் ரிசெப்டாருக்கு எதிராக செயல்படக்கூடிய ட்ரக் தான் இந்த அட்ரோஃபின். நம்ம இன்றைக்கி பார்க்க போகக்கூடிய இந்த அட்ரோஃபின், இந்த அட்ரோஃபின் இதனால் என்ன பண்ணுது அப்படின்னா, பாராசிம்பத்திக் ஆக்ஷனுக்கு எதிராக செயல்படுது. அதனால தான் அதை பாராசிம்பத்தோலைட்டிக்னு சொன்னோம், ஆன்டி மஸ்கார்னிக் சொன்னோம், ஆன்டி கோலினர்ஜிக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரை மவுத், டிசினஸ், பிளர்ட் விஷன், நாசியா, வாமிட்டிங், சென்சிட்டிவிட்டி டு லைட், டாக்கிகார்டியா அண்ட் ஹெட் ஏக். பொட்டன்ஷியல் சீரியஸ் எஃபெக்ட் இது நம்ம நல்ல என்ன சீரியஸாக என்ன எஃபெக்ட் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சீரியஸில் பார்த்தா ஹாலுசினேஷன் வரலாம், டெலிரியம் சீசர், டெலிரியம் வந்து அட்ரோஃபின் டெலிரியம் அப்படிங்கிறது ரொம்ப இந்த ஓபிசி பாய்சனிங் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு சின்ட்ரோமாக இருக்கும். அடுத்து சிவிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளெக்ஸ் பிராடிகார்டியா, அதாவது ரிஃப்ளெக்ஸ் பிராடிகார்டியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ட்ரக் வந்து பொதுவாக பிராடிகார்டியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரக் அட்ரோஃபின் அப்படிங்கிறது. இது வந்து எம்1 ரிசெப்டரில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, அதைப்படி எம்1 மஸ்கார்னிக் 1ல ஆன்டகோனிஸ் பண்ணுச்சு அப்படின்னா, அதனால் உங்களுக்கு டாக்கிகார்டியா ப்ரொடியூஸ் ஆகும் டு ப்ரிவென்ட் தி பிராடிகார்டியா. ஆனால் இது M2 ரிசெப்டாரில் போய் மாறி இதாயிடுச்சு அப்படின்னா, அது எப்போ மாறும் அப்படின்னா, M2 ரிசெப்டாரிலேயே மாறுது அப்படின்னா, அதோடைய டிசைரபிள் அமௌண்ட்டுக்கு கீழே அந்த அட்ரோஃபின் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த M2 ரிசெப்டாரில் போய் ஆக்ட் ஆகிரும். இதனால் நம்ம எதை ட்ரீட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்தோமோ அதே எஃபெக்டே திருப்பி வந்துடும். ஸோ பிராடிகார்டியாவே வந்துடும். ஸோ ரிஃப்ளெக்ஸ் பிராடிகார்டியா ஒரு சீரியஸ் பொட்டன்ஷியல் சீரியஸ் சைட் எஃபெக்ட் ஆஃப் தி அட்ரோஃபின். அப்புறம் அரித்மியா கூட காஸ் பண்ணலாம். என்ன அரித்மியானா, வென்டிகுலர் டாக்கிகார்டியா, வென்டிகுலர் ஃபிப்ரிலேஷன், சூப்பரா வென்டிகுலர் டாக்கிகார்டியா, ஸ்வீட்டி, இந்த மாதிரியான அரித்மியாஸ் கேன் பி காஸ். மெட்டபாலிக்காக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹைப்போக்ளைசிமியா உருவாக்குற சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஹைப்போக்ளைமியா உருவாகிறதுக்கான சான்சஸ் இந்த அட்ரோஃபின் நல்லா இருக்குது. இதை வந்து எங்கெங்கே கொடுக்கலாம் அப்படின்னா, ஐவிஎம்மாக கொடுக்கலாம், ஐவியாக கொடுக்கலாம், சப்கியூட்டேனியஸ் கொடுக்கலாம், இன்ஹலேஷன் ரூட்டாகவும் அட்ரோஃபின் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஓரல் அண்ட் ஆஃப்தால்மிக் அட்ரோஃபின் சப்ஸ்ட்ராட்ஸ், அட்ரோஃபின் சப்ஸ்டியூட்ஸை வந்து ஆஃப்தால்மிக்காக நம்ம கொடுக்கலாம். இட்ஸ் அவைலபிள்ஸ் 0.6 ஆர் 0.3 mg/mL அப்படிங்கிற ஒரு ஆம்பியூரில் இது அவைலபிளாக இருக்கும் அட்ரோஃபின். இதோட 4 முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, கிரிட்டிக்கல் கேரில் என்னென்ன 4 முக்கியமான வேலை அப்படின்னா, சிம்டமேட்டிக் பிராடிகார்டியாவை குணப்படுத்துறதுக்கு, செக்ரீஷன் மேனேஜ்மெண்ட் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அண்ட் ரிவர்சிங் பேரலைசிங்னால ஏற்படுற பேரலைட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணுறதுனால ஏற்படுற கவுண்டர் எஃபெக்டை கண்டுபிடுத்துறதுக்கும், ஆர்கோனோ பாஸ்பேட் பாய்சனிங் ரிவர்சலாகவும் இந்த அட்ரோஃபின் வந்து உதவுது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்டமேட்டிக் பிராடிகார்டியா இப்போ அப்படின்னா, ஐசியில் சல்வாரிதல் பிராடிகார்டியா வந்துச்சு அப்படின்னா, பிராடிகார்டியானால ஒரு அரித்மியா போணுச்சு அப்படின்னா, ஸோ அப்போதைக்கு நம்ம வந்து இந்த அட்ரோஃபின் வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ எப்படி அது வந்து ஹார்ட் அட்டை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாராசிம்பத்திக் ஆக்ஷனை வந்து பிளாக் பண்ணுது, வெகேஸை பிளாக் பண்ணுது. இதனால் ரேபிட் நோட்ஸ் இசை நோடு ஏவி நோடு வந்து ரேபிட்டாக ஃபில் ஆகுது. அதனால் கண்டக்ஷன் டைம் வந்து கம்மியாகுது. கண்டக்ஷன் டைம் கம்மியாகிறதுனால ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது மூலமாக இந்த சிம்டமேட்டிக் பிராடிகார்டியாவை இந்த அட்ரோஃபின் வந்து ட்ரீட் பண்ணுது. ரெண்டாவது செக்ரீஷன் மேனேஜ்மெண்ட். எப்படி செக்ரீஷனை மேனேஜ் பண்ணுது அப்படின்னா, பாராசிம்பத்திக் ஆக்ஷனுங்கிறது வந்து செக்ரீஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ வந்து அட்ரோஃபின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாராசிம்பத்திக் ஆக்ஷனை பிளாக் பண்ணுது. ஸோ செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பாராசிம்பத்திக் ஆக்ஷனை வந்து பிளாக் பண்ணுறதுனால அட்ரோஃபின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, செக்ரீஷனை கம்மி பண்ணுது. ஸோ ஆனால் செக்ரீஷனை பொறுத்தவரை கிளைகோபைரேட்டர் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். இதுவும் ஒரு ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக். ஆனால் ப்ரோடைப் வந்து அட்ரோஃபின் தான். நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர் எஃபெக்ட் ஆஃப் ரிவர்சிங் பேரலைட்டிக்ஸ். பொதுவாக வந்து பேரலைட்டிக் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக் என்ன அப்படின்னா, அஸ்டைல் கோலின் எஸ்ட்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ். அஸ்டைல் கோலின் எஸ்ட்ரேஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அஸ்டைல் கோலினை மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய ட்ரக். ஸோ அஸ்டைல் கோலினை மெட்டபலைஸ் பண்ணுறதுனால அஸ்டைல் கோலின் அந்த இடத்துல இருக்காது. ஆனால் அஸ்டைல் கோலின் எஸ்ட்ரேஸை மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கு எதிராக செயல்படக்கூடிய ட்ரக்கை தான் நம்ம வந்து பேரலைட்டிஸ்க்கு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அஸ்டைல் கோலின் எஸ்ட்ரேஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய ட்ரக்கு, எடுத்துக்காட்டு நியோஸ்டிக்மென். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அஸ்டைல் கோலின் எஸ்ட்ரேஸ் வந்து அதோட வேலையே பண்ணாது. அஸ்டைல் கோலின் எஸ்ட்ரேஸோட வேலையே பண்ணாது அப்படின்னா, அஸ்டைல் கோலினை வந்து மெட்டபலைஸ் பண்ணாது. அதனால் அஸ்டைல் கோலின் வந்து அதிகமாக ஆகும். அஸ்டைல் கோலின் அதிகமானால் அந்த பேரலைட்டிக் ரிவர்சல் ரிவர்ஸ் திருப்பி வந்து நார்மலான ஆக்ஷன் பொட்டன்ஷியல் உருவாகும். ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் உருவாகிறதுக்கு அஸ்டைல் கோலின் தேவை. அந்த அஸ்டைல் கோலின் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பேரலைட்டிக்ஸ் போட்டனால அஸ்டைல் கோலின் இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த பேரலைட்டிக்ஸ், உதாரணத்துக்கு அட்ராக்கரியமோ விக்ரோனியமோ, அந்த அஸ்டைல் கோலின் இருக்கிற இடத்துல போயிட்டு உட்காந்துக்கும். ஸோ இப்போ வந்து அஸ்டைல் கோலின் அங்கே வந்து கம்மியாக இருக்குது. அஸ்டைல் கோலின் கம்மி அதிகமாக்குறதுக்கு அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஸ்டைல் கோலின் எஸ்ட்ரெஸ் இன்ஹிபிட்டர்ஸ். அங்கே வந்து நம்ம உடம்புல அஸ்டைல் கோலின் எஸ்ட்ரேஸ் வந்து அஸ்டைல் கோலினை மெட்டபலைஸ் பண்ணுறதாக இருக்கும். ஸோ அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய அஸ்டைல் கோலின் இன்ஹிபிட்டர்ஸை எடுத்துக்காட்டு நியோஸ்டிக்மென் போடுறதுனால இங்கே வந்து அஸ்டைல் கோலினோட அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஏன்னா மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கான அஸ்டைல் கோலின் எஸ்ட்ரேஸை தான் அது இன்ஹிபிட் பண்ணுறதுல நியோஸ்டிக்மென். ஸோ அஸ்டைல் கோலின் வந்து அதிகமாகுது. அஸ்டைல் கோலின் அதிகமாகிறதுனால பாராசிம்பத்திக் டாமினன்ட் ஆக்ஷன் இருக்கும். ஸோ அதிகமாக பிராடிகார்டியா போகும், செக்ரிஷன் வந்து கம்மியாகும். ஸோ பிராடிகார்டியா அதிகமாக போகிறதுனால இதனால் ஏதாவது பொட்டென்ஷியல் சீரியஸ் சைட் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அதை ப்ரொஃபிளாக்டிக்காக ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம எப்போதுமே அஸ்டைல் கோலின் இன்ஹிபிட்டரோட சேர்த்து எந்த ஆன்டிகோலின்சிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பொதுவாக வந்து கிளைகோபைரேட்டை யூஸ் பண்ணுவாங்க. பீடியாட்ரிக் கேசஸ், ஆறு ஹார்ட் ரேட் டிபெண்டன்ட் பேஷண்ட் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் அட்ரோஃபின் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கவுண்டர் எஃபெக்ட் ஆஃப் தி ரிவர்சல் ஏஜென்ட்டுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி, ரிவர்சல் ஏஜென்ட்டை ரிவர்சல் ஏஜென்ட்னால் வரக்கூடிய கவுண்டர் எஃபெக்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டியும் இந்த அட்ரோஃபின் ஆர் கிளைகோபைரேட் அதாவது ஆன்டிகோலஜிக்ஸ் யூஸ் பண்ணப்படுகிறது. அடுத்து ரிவர்ஸ் தி ஆர்கனோ பாஸ்பைட் பாய்சனிங். ஆர்கனோ பாஸ்பைட் பாய்சனிங் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அஸ்டைல் கோலினோடைய அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிடு. இதனால் இப்போ பாராசிம்பத்திக் டாமினன்ட் ஆக்ஷன் ஏற்படுது. ஆர்கனோ பாஸ்பைட் பாய்சனிங்க்கு ரிவர்சலாக இந்த அட்ரோஃபின் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆர்கனோ பாஸ்பைட் பாய்சனிங் வந்து அதிகமாக அஸ்டைல் கோலின் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி விடுது. இதனால் அஸ்டைல் கோலின் அதிகமாகறதுனால பாராசிம்பத்திக் ஆக்ஷன் டாமினன்ட் ஆக்ஷன் ஏற்படுத்துது. இந்த டாமினன்ட் ஆக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி அட்ரோஃபின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து அட்ரோஃபினை பற்றி பார்த்தோம். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு ட்ரக்கு எமர்ஜென்சி ட்ரக்கை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுபவர் உங்கள் நண்பன் ஜேரியாஸ் கான்.